உலகையே தன்னோட நகைச்சுவை நடிப்பால கட்டி போட்ட மாபெரும் நகைச்சுவை நடிகன், 4 ஆஸ்கார் அவார்டுகளுக்கு சொந்தக்காரன், 1 சற்பட்டம், உலகிலேயே 20 நகைச்சுவை நடிகர்கள் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், 80 படங்களுக்கு மேல நடிச்ச, 4 மனைவிக்கு சொந்தக்காரர், 11 பிள்ளைகளுக்கு சொந்தக்காரர், யாருன்னா நம்ம சார்லி சாப்ளின். சார்லி சாப்ளினோட இருண்ட பக்கங்கள் பத்தியும் கசப்பான வாழ்க்கைகள் பத்தியும் அவர் சிறு வயதுல பட்ட கஷ்டங்கள் பற்றியும் நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம், நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவரோட ஒரு அழகான காதல், அந்த மெல்லிய காதலை நீங்க என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை பத்தி பேசுறது தான் இந்த வீடியோ. 1889 இந்த விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி மூல விஷயத்து, நீங்க குஷி படத்தை இமேஜின் பண்ண முடிஞ்சோ பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் லைக் அந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி வரப்போகுது. 1889 லண்டன்ல ஒரு பையன் பிறக்கிறான். அதுக்கப்புறம் 1893 ஒரு பொண்ணு பிறக்கிறார். ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட 19 வருஷங்கள் பார்க்காமையே வாழ்றாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த பையனும் பொண்ணும் 1908 ஒரு ஸ்டேஜில் மீட் பண்ணுறாங்க. எப்படி ஸ்டேஜில் மீட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து ஒரு ஐரிஷ் டான்சர், இந்த பையன் வந்து ஒரு நாடக நடிகர். அந்த பையன் தான் சார்லி சாப்ளின், அந்த பொண்ணு தான் ஹெட்டி கெல்லி. ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க. பார்த்த இடத்துல சார்லி சாப்ளின் தன்னோட காதலை சொல்ல முயற்சி பண்ணுறான், ஆனால் முடியல. ஒரு முறை இல்லை, ரெண்டு முறை இல்லை, 5 முறை காதலை சொல்ல முயற்சி பண்ணியிருக்கான். 1964 அந்த பையன் வளர்ந்ததுக்கப்புறம் தன்னோட சுயசரிதை எழுதுனா அதுலேயும் அதை சொல்லியிருக்கான். அந்த பொண்ணு மட்டுமே அவனோட ஞாபகத்தில் இருக்கா. அதுக்கப்புறம் அவளோட அழகான உடல் வாகு, அவளோட உடல் முக அமைப்பு, இது எல்லாமே அவன் மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. எப்படியாவது காதலை சொல்லணும்னு முயற்சி பண்ணுறான். 5 தடவை முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் காதலே சொல்லிடுறான். சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு அழகான மெல்லிய காதல் பூ பூக்குது. அந்த காதல் அழகாக வளர்ந்து வருது. ஒரு ஸ்டேஜில் அந்த பொண்ணோட அண்ணனுக்கு அது தெரிய வருது. தெரிய வந்த உடனே அந்த பொண்ணோட அண்ணன், நீ வந்து வறுமையின் பிடியில் இருக்கிறதுனால என்னோட தங்கச்சி ஒரு ஏழைக்கு ஒரு வறுமையில் இருக்கிறவனுக்கு கட்டி கொடுக்க முடியாது, காதலிக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனோட காதல் நிராகரிக்கப்படுது. சார்லியோட காதல் நிராகரிக்கப்பட்டதுக்கப்புறம் அதோட வழியை தாங்க முடியாமல் நிறைய புத்தகங்கள் படிக்கிறான். அதில் இருந்து மீண்டு வந்ததுக்காக மீண்டும் வந்த சார்லி திரும்ப அங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகிறோம். அமெரிக்காவுக்கு போயிட்டு நாடக நடிகன் ஆகிறோம். அதுக்கப்புறம் அங்கே செனட்டின் அப்படின்ற ஒரு ப்ரொடியூசர்ஸ் ஜாயின் பண்ணி பெரிய நடிகனாகி சொந்த படங்கள் தயாரிக்கிற அளவுக்கு வளர்கிறான். புகழின் உச்சிக்கு போயிடுறான். இடையில 4 பெண்களை காதலிக்கிறான், திரும்பவும் பண்ணிக்கிறான். அதில் 3 டைவர்ஸ் ஆகுது. அந்த 4 பெண்களுமே ஹெட்டியோட உருவ அமைப்பு ஒத்துருந்தாங்க அப்படின்றது ஒரு அதிசயமான விஷயம். அதனால தான் அந்த பெண்கள் மேலே அவனுக்கு ஈர்ப்பு வந்துச்சு அப்படின்றது பின்னால் சொல்லப்பட்டிருக்கு அவனோட சரிதையில். அப்புறம் ஒரு நாட்கள் கிடக்குது. பெரிய உச்சத்துக்கு போனதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரை பார்க்கும்போது ஹெட்டின்ற எழுதியிருக்கு, ஹெட்டி கெல்லி, அவனோட பழைய காதலி, முதல் காதலி. அதை பார்த்தோடனே சந்தோஷப்படுறான், பூரிச்சு போயிடுறான். நம்ம ரொம்ப நாள் லைஃப்பில் பார்க்கவே மாட்டோம்னு நினச்ச ஒரு பொண்ணை பார்க்க போகிறோம், லைஃப்பே பார்க்கவே மாட்டோம்னு நினச்ச ஒரு பொண்ணுகிட்ட அந்த லெட்டர் வந்திருக்கு, நம்மளோட முதல் காதலி கிட்டன்னு சொல்லிட்டு அந்த வேக வேகமாக அந்த லெட்டர் படிக்கிறான் ஆர்வத்தோட. அதில் நான் வந்துட்டு உன்னோட படங்கள் பார்த்தேன், நீ எவ்வளவு நல்லவன், எவ்வளவு திறமையானன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உன்னை நான் மிஸ் பண்ணிட்டேன், லைஃப்பில் இதுக்காக வருத்தப்படுறேன், நீ என்னைக்காவது நீ லண்டன் வந்தால் என்னை வந்து நிச்சயமாக பாரு, உன்னோட கைகளை பிடிச்சி கதறி அழணும் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர் எழுதியிருக்கான். இதை பார்த்த உடனே சார்லியால் இருக்க முடியல, தன்னோட காதலியை திரும்பவும் பார்க்க போகிறன்ற எண்ணத்தோட உடனடியாக அங்கேருந்து கிளம்பி எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடி போகிறான் லண்டனுக்கு. லண்டன் சார்லி போகிற விஷயம் தெரிஞ்ச உடனே எந்த வீதிகளில் பிச்சைக்காரனாக தெரிஞ்சவனோ, எந்த வீடியோவில் வறுமையோடு தெரிஞ்சனோ, அந்த வீதிகள் எல்லாமே விழாக்கோலமாக மாறி இருக்கு. மேலதாளங்கள், பூங்கொத்துகள், வரவேற்புகள், இது எல்லாம் வந்து சார்லி குவியுது. அப்பவும் சார்லியோட மனம் முழுக்க ஹெட்டிகிட்ட மட்டும்தான் இருக்குது. ஹெட்டியை போய் பார்க்கணும், ஹெட்டிகிட்ட பேசணுன்றதுல தான் அவரோட எண்ணம் இருக்குது. அங்கேருந்து நகர்ந்து போகிறான், ஹெட்டியை பார்க்க முயற்சி பண்ணுறான். அந்த இடத்துலையும் சார்லிக்கு ஏமாற்றம் இருந்துச்சு. ஏன்னா வர சொல்லுது ஹெட்டி முயற்சி, என்னோட காதலியே முதல் காதலியே பார்க்க போகிற சந்தோஷத்தில் வந்த சார்லிக்கு பெரிய ஏமாற்றம் என்னென்னா ஹெட்டி இறந்தது தான். எல்லாருக்குமே தன்னோட முதல் காதல் இப்படி தான் இருக்கும். முதல் காதல் மறக்கவும் முடியாது லைஃப்பில். அப்படி தான் சார்லி சாப்ளினுக்கும் தன் இறுதி நாட்கள் வரைக்குமே அவனோட காதலை மறக்க முடியாமல் கஷ்டப்பட்டிருக்கான். அந்த காதல் தன்னோட இறுதி காலம் வரைக்குமே தொடர்ந்து வந்திருக்கு. அதை சொல்லணும்னு நினச்ச பதிவு தான் இது. சிறு முயற்சி, நான் நிச்சயமா ஓரளவுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி.